ஸோ அந்த டிப் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஹேர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு டச் விட். தலைக்கு வந்து என்ன வைக்கலாமா வேணாமா, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணுமா கூடாதா, அது நான் 30-40 ருபீஸ் வரைக்கும் அதிகபட்சம் இருக்குன்னு வைங்களேன். அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், ஹே கர்ள்ஸ் வெல்கம் டு அனிதா சம்பத் வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பல மாதங்களாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து டாப் 5 ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள், எனக்கு வந்து நல்ல ஹேர் இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா டிப்புமே நான் ஃபாலோ பண்ணுற டிப்பு தான். ஸோ அந்த டிப் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஹேர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு டச் விட். நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்டுறேன், ஓகேவா? ஸோ எல்லாமே என்னோட ரியல் லைஃப்பில் என்ன வந்து நான் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரம் மை சைல்டுஹுட், அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்பர் 1, தலைக்கு வந்து என்ன வைக்கலாமா வேணாமா, எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும், இதை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல வந்து ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அண்ட் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட்டுமே கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படிங்கிறது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணாது, அது வந்து நம்மளோட தலையை வந்து கண்டிஷன் மட்டும்தான் பண்ணும் நம்ம ஹேரை, அதனால தான் முடி வளருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டெர்மட்டாலஜிஸ்டே சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவனான விஷயமாக தான் இருக்கணும். ஸோ நானும் வந்து சரி ஓகே இது கண்டிஷன் மட்டும்தானே பண்ணுன்னு சொல்கிறாங்க, சரி ஏதாவது ஹேர் க்ரோத்துக்கு இல்லையே சரி பரவாயில்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரம் கண்டினியூஸாக வந்து ஆல்ரெடி காஞ்சி போன தலையிலேயே நான் திரும்பியும் திரும்பியும் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். 3 டைம்ஸ் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன், கண்டிஷனர் போட்டேன். ஆனால் என்னோட ஹேர் வந்து நான் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. அந்த 3வது வாஷ்லாம் என் ஹேர் தலை காஞ்சதுக்கப்புறமா வந்து அப்படியே கோர புல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இது சயின்டிஃபிக்லி ப்ரூவனான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட பாட்டி நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம காலங்காலமாக பாரம்பரியமாக என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே பண்ணிவிடுவோம், நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் வந்து எண்ணெய் வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் திரும்பியும் வந்து என்னோடய ஹேர் நார்மலுக்கு வந்துருச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கும் என்ன சொல்வேன்னா, இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவனாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எண்ணெய் வச்சாதான் அப்படின்னா நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் புதுசாக திடீர்னு எதுவும் ஃபாலோ பண்ண வேணாம். அண்ட் இன்னொரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேரில் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று ரொம்ப ட்ரை ஹேர், ஒன்று வந்து ரொம்ப ஆயிலியான ஹேரு. எனக்குலாம் வந்து நல்ல ட்ரையான ஃப்ரிஸியான ஹேர் தான். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வச்சாலும் தாங்குது, நான் வந்து இங்கே வரைக்கும் டிப் வரைக்கும் நான் வந்து எண்ணெய் வைப்பேன், இங்கேருந்து எண்ணெய் வைப்பேன். ஸோ எனக்கு தாங்குது. பட் உங்களுக்கு நேச்சுரலாகவே செம்ம ஆயிலி ஸ்கேல்ப் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து ஓவர் நைட்லாம் எண்ணெய் வைக்க வேணாம்னா ஓவர் நைட் எண்ணெய் வைப்பேன், நிறைய எண்ணெய் வைப்பேன். உள்ளங்கையில் எடுத்தனாலே இதுவே ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் எடுப்பேன். பட் உங்களுக்கு வந்து ஆயிலி ஹேர் இருக்க பட்சத்தில் நீங்கள் அவ்வளோ எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வெறும் உச்சந்தலையில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ட்ரை ஹேரில் திரும்பியும் தண்ணி போட வேணாம், இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது இத்தனை வருஷமாக. ஸோ என்னோடய ஹேர் வந்து அப்படி வந்தது தான். டிப் நம்பர் 2, ஷாம்பு வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்க்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பிராண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமுக்கே எனக்கு என்ன சொல்யூஷன் வேணும், அந்த இன்க்ரீடியன்ட் அந்த ஷாம்பூவில் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அந்த ஷாம்பூவில் வந்து பாரபன் இருக்கக்கூடாது, அமோனியா இருக்கக்கூடாது, சல்ஃபேட் இருக்கக்கூடாது, சிலிகான் இருக்கக்கூடாது. இது 4 வந்து ஒரு ஷாம்பூவில் இல்லைனாலே அது வந்து சூப்பரான ஷாம்பூ தான். ஸோ அந்த மாதிரியான ஷாம்பூ தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நமக்கு வந்து ப்ரோட்டீன் வேணும், ஜிங்க் வேணும், அண்ட் வந்து அயன் ரிச் ஃபுட் கண்டிப்பாக வேணும். அண்ட் விட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, டிஇ இதெல்லாமே வேணும். பட் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் அயன் ரிச் ஃபுட் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் இல்லை. ஸோ நம்ம வந்து ரொம்ப பரம்பரைன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வெளியே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எனக்கு யார் இந்த மாதிரி டயட் ஃபுட்லாம் வந்து சமைச்சு கொடுப்பா, நான் வந்து ஆல்ரெடி இப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஹெச்கே வைட்டல்ஸ் ஹேர் மல்டி விட்டமின், இதில் வந்து 15+ விட்டமின்ஸ் வந்து இந்த ஒரு டேப்லெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணணும், ஒரு மீல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 2 மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 60 டேஸில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஹேர் வந்து க்ரோ ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷாம்பூ சஜஸ்ட் பண்ணுறேன், இது வந்து ஹெச்கே வைட்டல்ஸோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஸோ இதில் வந்து நான் சொன்ன அந்த 4 ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸுமே கிடையாது, பாரபன், அமோனியா, சல்ஃபேட் அண்ட் சிலிகான், இது 3-4 வந்து இதில் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் கூட. ஸோ இது வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். ஹெச்கே வைட்டல்ஸ் அப்படிங்கிறது ஹேருக்குன்னே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பிராண்டுன்னு சொல்லலாம், அவங்க ஹேருக்குன்னே நிறைய வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட் தான் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். இது பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன் ஷாம்பூ. ஸோ இதில் வந்து ரெட் ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அது நம்ம ஹேரை வந்து க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனரில் பார்த்தீங்கன்னா அலோவேரா அண்ட் ஷியா பட்டர் இருக்குது. ஸோ இது நல்ல சாஃப்டாக ஹேரை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெச்கே வைட்டல்ஸோட ஹெல்த்தி ஹேர் கிட்ட ஹெச்கே வைட்டல்ஸோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள், அனிதா 10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபரும் கிடைக்கும். டிப் நம்பர் 3,
கண்டிஷனர் யூஸ் பண்ணணுமா கூடாதா, அதனால் ஏதாவது வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நடக்குது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து இப்போது கண்டிஷனர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கண்டிஷனர் வந்து போடவே மாட்டேன். லைக் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் கண்டிஷனரே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்போல்லாம் இந்த இடம்லாம் வந்து எனக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும் இந்த இடம்லாம் எனக்கு. ஸோ எனக்கு எப்பவுமே தலை குளிக்கும் போது தான் பிடிக்கும், ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்கும். தலை காய 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 எனக்கு வந்து இப்படி வந்துடும், நல்ல இப்படி இருப்பேன், நார்மலாகவே நான் அந்த மாதிரி இருப்பேன். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லாயிருக்கு. பட் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஸ்கேல்பில் படக்கூடாது. கண்டிஷன் ஸ்கேல்பில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹேர் ஃபால் வரும். அண்ட் இங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணும். இங்கேருந்து சப்போஸ் உங்களுக்கு இங்கேயும் வந்து ரஃபாக இருக்குது, இங்கேயும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பில் பண்ணாமே நான் அப்ளை பண்ணியிருக்கேனாலும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா எடுத்துடணும், இல்லைனா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து ஆயிலி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்லாம் நான் இப்படி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நல்லா தான் வாஷ் பண்ணுவேன், பட் எனக்கு இந்த இடம் அப்படியே ஆயிலி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருந்தால் நான் வந்து கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பார்ட் மட்டும் என்னோடய ஸ்கல் முடிகிற இடத்துலேருந்து தான், சேச்சி ஸ்கல்ன்ற என்னோடய மண்டை முடிகிற இடத்துல தான் நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுது. நிறைய ஷாம்பூவில் வந்து ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஷாம்பூங்கிறது ஸ்கேல்பில் படணும், உங்கள் அழுக்கை எடுக்கணும். கண்டிஷனர்னு ஸ்கேல்பில் படக்கூடாது, இங்கே மட்டும் தான் படணும். அப்போது படணும் அப்படிங்கிறதும் படக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரே ப்ராடக்டில் இருந்தால் அப்போ பண்ணுவோம் படக்கூடாது அந்த ஒரு டவுட் வருது இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து பிலீவ் பண்ண வேணாம். கண்டிஷனரை தனியாக வாங்குங்க, ஷாம்புவை தனியாக வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நான் ஸ்பா பண்ணுறதுக்கு போவேன். ஸோ ஸ்பா நிறைய இடத்துல வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, 500 நிறைய இடத்துல ஸ்பா ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் 1000 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல போய் கூட உங்களால் வந்து ஸ்பா பண்ணிக்க முடியும், நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சும் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மாதத்துக்கு 1 வாட்டியோ வந்து ஸ்பா பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்பா பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களே உங்களுக்கு கண்டிஷனரும் போட்டு நல்லா ப்ராப்பராக வாஷும் பண்ணுவாங்க, நல்லா மசாஜ் பண்ணுவாங்க, ஸ்டீம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வீட்டிலே பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் வந்து போடுறேன். சாரி, நான் வந்து பயங்கரமாக ஷூட்டிங்லேயே ரொம்ப பிஸியாக இருந்தனால ஒரு 1 மந்த்ஸாகவே பல மாதங்களாக ஒரு 1 இயரான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி பிஸியாக இருந்தனால என்னால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியல. ஸோ இப்போலேருந்து நான் ட்ரை பண்ணுற அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டிலே பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி காட்ட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேர் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த டைமில் வந்து ஹேர் மாஸ்க் வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அதனால் கண்டிஷன் பண்ணால் எப்படி லைட்டாக இருக்குமோ அப்போ நல்லா லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டிலே வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் மாற்றாக வந்து வீட்லேயே நான் வந்து அந்த ஹேர் மாஸ்க்லாம் போடணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் மாஸ்க்கும் நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். அது வந்து மந்த்லி ஒன்ஸோ 2 மந்த்ஸ் ஒன்ஸோ நீங்கள் பண்ணால் கூட போதுமானது. ஸோ அதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். டிப் நம்பர் 4, நீங்கள் வந்து என்னடா முடி கொட்டுதே கொட்டுதே, நான் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், நான் நல்ல ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன், நான் நல்லா தான் சாப்பிட்றேன், எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட் பட்டிங்க அப்படின்னா மேபி அது உங்களோட குளிக்கிற தண்ணினால இருக்கலாம். ஸோ நான் வந்து கேகே நகரில் ஃபஸ்ட்டு இருந்தேன், நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே கேகே நகர் தான். ஸோ எங்கள் ஏரியா தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூராக இருக்காது, ஆனால் செம்மையாக நுர வரும், நல்ல லைட் ஹார்ட்னஸே இல்லாத லைட் தண்ணி, ஆனால் கலர் மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் மஞ்சளிஷாக இருக்கும். ஆனால் அதில் வந்து எனக்கு கிடச்ச அந்த ஹேர் லஸ்ட்ரஸான ஹேர் கூட எனக்கு நல்ல கிளியர் வாட்டர் இருக்கக்கூடிய நார்த் மெட்ராஸில் வந்து எனக்கு கிடைக்கல. நார்த் மெட்ராஸ் நிறைய ஏரியா இருக்குது, நான் சொல்கிறது வந்து கொளத்தூர் ஏரியா. ஸோ அது வந்து எங்கள் பெரியம்மா வீடு, அங்கே வந்து தண்ணி நல்ல கிளியராக இருக்கும், கேகே நகரில் கொஞ்சம் மங்கலாக இருக்கும், ஆனால் நல்ல நுர வரும், நல்ல சாஃப்டான தண்ணி அது. ஸோ இங்கே நல்ல பியூராக இருக்கும், ஆனால் அதில் வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது அந்த அழுக்கோ அந்த மாதிரி கிடையாது, அதில் மெக்னீஷியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து மண்டையில் நல்ல நுர வரமாக நம்ம எவ்வளோ ஷாம்பு போட்டாலும் அந்த தண்ணி வட்டதுனால அந்த நுரையெல்லாம் பொலபலன்னு போயிடும். நல்ல நுர வரணும், வந்தால் தான் வந்து நல்ல தண்ணி. நுர டப்புன்னு போயிடுச்சுன்னா நம்ம நினைப்போய் டப்புன்னு போயிடுச்சு அப்படின்னு, ஆக்சுவலி வந்து அந்த சால்ட்டெல்லாம் அப்படியே படிஞ்சிரும், அது தண்ணியோடு வந்து பாதி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி தான் அந்த தண்ணி. ஒரு கட்டத்தில் நானே குளத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன், அப்போ நினச்சி பாருங்கள், அவ்வளோ ஹார்டான வாட்டரில் தான் நான் வந்து டெய்லி குளிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் என்னோடய ஹேரும் வந்து நல்லா ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு, செம்பட்டை ஆகிடுச்சு. இப்படி ஒரு லைன் மட்டும் அப்படியே எனக்கு ஒரு செம்பட்டையாக இருக்கும், அந்த ஃப்ரண்ட்டில் நடுவகுடு எடுத்து 2 லைன் மட்டும் செம்பட்டியாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் தண்ணி ஹார்டாக இருந்ததுன்னா நான் ஒரு டாக்டர் சொன்ன டிப்பை உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அதை பொறுத்துக்க முடியாமல் நானும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணேன். இது நான் குழந்தையில்
நைன்த் டென்த் படிக்கும்போது இந்த டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டது வேறு ஒரு அக்காக்காக. கடைசியில் நான் வந்து காலேஜ் வரும்போது, நான் ஜாப் போகும்போது, நான் வந்து அந்த அக்காவுக்கு சொன்னாங்களா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சால்ட் வாட்டர் தான் நான் சொல்கிறது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்னா, கேன் வாட்டர் வாங்கிக்கோங்க. ஒரு கேன் வந்து அந்த காலத்தில் 25 ரூபீஸ் to 30 ரூபீஸ் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம வாரம் யூஸ் பண்ணுறோம். அப்போ கேன் வாட்டர் இப்போ ரேட் என்ன? ஒரு கேன் வாட்டர் எவ்வளோ ரேட் இப்போது? வாரத்தில் ஒரு நாள் வாஷ் பண்ணும்போது மட்டும் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து 25 ரூபீஸ், ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 25 ரூபீஸ் ஆகும். அப்போ 1 மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்னா, 4 வாஷஸ்க்கு உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் 2 கேனே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 200 ரூபீஸ் தான் ஆகும். இப்போ எனக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? எனக்கு ஒரு 500 செலவு பண்ணுறீங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மாதம் 200 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் நீங்கள் என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் முடியை நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இப்படி ஒரு டிப் கொடுத்துருக்காருன்னு தோணுச்சு. இன்னொன்று, இது எவ்வளோ ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது, நமக்கு டாக்டரோட செலவு கம்மி பண்ணுது, நம்ம இது தெரியாமல் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுவோம், அதோட செலவு கம்மி பண்ணுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தண்ணியில் எவ்வளோ நுரை போட்டாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அந்த நுரெல்லாம் போயிடுது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேன் வாட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ 40 ரூபீஸ்னே வைங்களேன், மேக்ஸிமம் 40 ரூபீஸ்னா உங்களுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ வரும்? 120 ரூபீஸ். இல்லை நீங்கள் 2 கேனே ஒரு வாஷ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 240 ரூபீஸ், 250 மேக்ஸ் உங்களுக்கு வந்து இதோட சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து மந்த்லி மந்த்லி இந்த அமௌண்ட் அப்படின்னு வச்சு ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மந்த்லி இப்படி ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருங்க. டிப் நம்பர் 5, நல்ல அயன் ரிச் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நேச்சுரலாகவே சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரெண்டுமே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஜிங்க் இருக்கிறது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் அயனை வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணாலே என்னென்னலாம் அயன் நிறையா இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டேட்ஸு, கீரை, நட்ஸு, சீட்ஸு, சீட்ஸ்னால் வந்து இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட், சியா சீட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி சீட்ஸ் சும்மா ஒரு ஸ்பூன் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க டப்பாவில், சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஃபிஷ், சிக்கன் லிவர், சுண்டல், கிட்னி பீன், சோயா, டோஃபு, பயிறு, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அயன் இருக்குது. அண்ட் நெல்லிக்காய், வெல்லம், இதெல்லாம் கூட வந்து நிறைய அயன் இருக்குது. டெய்லி சும்மா ஒரு நெல்லிக்காய் கூட நீங்கள் வாயில் போட்டு சாப்பிடுங்க, இல்லை உங்கள் நல்லா கட் பண்ணி உங்களோட தண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அது ஊற ஊற அந்த தண்ணியை கூட நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம், உங்களுக்கு அறியாமல் அயன் வந்து உள்ளே போகும். தண்ணி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சோடனே பீசஸ் கடைசியாக இருக்கும், அதை வந்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த டே எண்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் அயன் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் பாடியெலாம், உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கலாம், அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அனீமிக்காக இருப்பீங்க. அப்படி அனீமிக்காக இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், உடையும், இந்த மாதிரிலாம் ஆகும். எல்லாத்தையுமே வந்து ஹேரில் தான் காட்டும், ஓகேவா? அதனால் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே தப்பு பண்ணுமா, அங்கே தப்பு பண்ணுமா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கரெக்ட் பண்ணாலே, அதாவது இந்த பீரியட் சைக்கிளை கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேரும் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பொதுவாகவே வந்து நம்ம பாடிக்கு அயன் ரொம்ப தேவை. இப்போ நம்ம ஓடிட்டே இருக்கனால ரொம்ப நம்ம வந்து அயன் அவ்வளோவா எடுத்துருந்துருக்க மாட்டோம். அதுலேயும் டீ காஃபி நீங்கள் ரொம்ப அதிகமாக குடிக்கிறீங்க அப்படின்னா அயனோட அப்சர்ப்ஷன் அதை வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து 100% அயன் இருக்க வேண்டியது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு 70% தான் இருப்பீங்க. நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போது அது இன்னும் இழுத்துரும், இழுத்து இழுத்து உங்களை வந்து 30% அயன் அப்சர்ப்ஷனாக ஆக்கிரும் உங்களை. அப்போ இன்னும் அயன் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே போகும். ஸோ டீ காஃபி கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அயன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அது இன்னும் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள், ஃபுட் ஐட்டம்ஸாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அயனோட ஃப்ரெண்ட் மாதிரி. விட்டமின் சி, ஏ வா அயன் நீயே அவங்க பாடிக்குள்ளே போக மாட்டேன், வா நான் அவனை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விட்டமின் சி வந்து அவங்கள நம்ம பாடிக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். அதனால் நீங்கள் விட்டமின் சியும் நிறைய எடுத்துக்கோங்க. டீ காஃபியை கம்மி பண்ணிடுங்க. சும்மா ஒரு 3 மந்த்ஸ் இந்த மாதிரி இருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுங்கள். அண்ட் தைராய்டு இஷ்யூ இருந்தாலும் அனிமிக்காக இருந்தாலும் அதை டெஃபினட்டாக சரி பண்ணுங்கள், உங்கள் முடி தானாக நல்லாவே வளரும். ஓகே காய்ஸ், இது வந்து பேசிக்கான ஹேர் கேர் டிப், ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஹேர் கேர் பற்றி பேச. அண்ட் நானே வந்து அதில் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிருக்கேன், பட் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. நல்லா டீட்டெயிலாக பேசணுன்னா நிறைய நேரம் தேவைப்படும். அதனால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு விஷயமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலாம், ஹேர் கேரில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் நான் சொன்ன HK வைட்டல்ஸோட ஹெல்த்தி ஹேர் கிட்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.